எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:3 எரேமியா 11:3 சொல்லுது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். ஓ இஷ்டத்துக்கு ஒரு காரியம் செய்யாத. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஓ இஷ்டத்துக்கு ஒரு காரியம் செய்யாத. எனக்கு பலன் இருக்குன்னு செய்யாத. எனக்கு வல்லம இருக்குன்னு செய்யாத. எனக்கு ஞானம் இருக்குன்னு செய்யாத. ஏ சத்தத்தை கேளு ஆண்டு சொல்றாரு. ஏ சத்தத்தை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறேன்ல, அதின்படின்னு கூட போடல, கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பதான் உனக்கு நான் தேவன், அப்பதான் நீ என்னுடைய ஜனம். உண்மை, ஏதோ பாட்டு பாடுறதுனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அவர் நமக்கு கற்பித்து எழுதி வச்சிருக்கிறாரே பைபிள்ல, அதை அதன்படி எல்லாம் நடக்கிறோமா? அவர் சில காரியத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, அதன்படி எல்லாம் செய்யறோமா? அப்படி செய்தாதான் நான் உனக்கு தேவன், நீ எனக்கு பிள்ளைங்கிறாரு. இல்லைன்னா நான் உனக்கு தேவனும் கிடையாது, நீ எனக்கு பிள்ளையும் கிடையாதுங்கிறாரு. கர்த்தரே தேவன் என்று இப்ப கர்த்தரே தேவன் அறிஞ்சிட்டோம்னா என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும்ல, இல்லை என் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும், நம்ம குடும்பத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும், சபையை அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, எப்போ ஓட்ட முடியும் தெரியாது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். சபையே கேள், கர்த்தரே தேவன். அதனால அவர் பக்கம் நில்லுங்கள், அவர் பட்சம் நில்லுங்கள். எனக்கு உலகமும் வேணும், சபையும் வேணும், இல்ல எனக்கு பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும், இல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் வேணும், உலகத்துக்கு ஒத்த காரியமும் வேணும், இல்ல. கர்த்தரே தேவன், அவர் சொல்லுகிறபடி வாழணும்.